ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மே மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கும் அறிவிப்பை பிரகடனம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைமை பதவியிலிருந்து நேதாஜி பதவி விலகிய பிறகு இந்திய தேசிய காங்கிரசுக்குள் ஒரு பிரிவினர் தோன்றினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டில் பம்பாயில் நடைபெற்ற முதலாவது அனைத்திந்திய அமர்வில் கட்சியின் அரசியலமைப்பு சட்டமும் திட்டமும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது உடனடி வருங்காலத்தில் பூரண சுயராஜ்ஜியத்தை அடைவதற்கான துல்லியமான திட்டத்தை சுபாஷ் சந்திரபோஸ் தன் தலைமை உரையில் முன்வைத்தார் ஜனவரி தேதி சுபாஷ் சந்திரபோஸ் தப்பித்துக்கொண்ட கொண்ட மகத்தான சம்பவத்திற்கு பிறகு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் தொண்டர்களும் கடுமையான சித்திரவதைக்கும் அவமானத்திற்கும் ஆளாக்கப்பட்டனர் ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஜூன் மாதம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தடை செய்யப்பட்டது அது சட்டவிரோதமானது என்று முன் அறிவிப்பு செய்யப்பட்டு இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை அது ஆதரித்தது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர்களான சர்துல் சிங் ஷில் பத்ரா யாஜி ஹெச் வி ஹமத் ஆர் எஸ் ரூய்கார் கே என் ஜோஹார் முகுந்தலால் சர்கார் யு முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் தேசிய அளவில் குறிப்பிடத்தக்கவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சுயேட்சையான அரசியல் கட்சியாக ஃபார்வர்ட் பிளாக் மறுபடியும் நிறுவப்பட்டது மேற்கு வங்காளம் அக்கட்சியின் வலுவான தளமாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு மே மூன்றாம் தேதியன்று பிரிட்டிஷாரால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் ஜவாலா பிரசாத்தை பார்க்க வேண்டும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூரை சேர்ந்தவர் முதலாவது இந்திய போரில் முக்கிய கான்பூரில் ஒரு தலைமை ஏற்றவர் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் போராடியவர் நானா சாஹேப்பின் தலைமை லெப்டினன்ட் ஆனவர் பிரிட்டிஷார் கான்பூரை விட்டு வெளியேறிய போது திகா சிங் பாலாசாஹேப் அசமில்லா கான் தாந்தியா தோபே ஆகியோருடன் சத்தி சௌராட் என்ற இடத்தில் இருந்தார் ஜவாலா பிரசாத் அறுபது மே மூன்றாம் தேதி அன்று இடத்தில் ஜவாலா பிரசாத் தூக்கிலிடப்பட்டார் இந்த மகத்தான தியாகிக்கு நாம் மகத்தான அஞ்சலி செலுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மே மூன்றாம் தேதி தன் இன்னுயிரை ஈர்த்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் சுஷில் சந்திரகுமார் சென் குப்தாவையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் அசாமில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு டிசம்பரில் அவர் பிறந்தார் பின்னர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த கொல்கத்தாவிற்கு இடம் பெயர்ந்தார் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்தோ கோஷ் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நேரத்தில் ஒரு சார்ஜென்ட் கிளர்ச்சியாளர்கள் மீது தடியடி நடத்தினார் சுஷில் அந்த சார்ஜென்டை தாக்கினார் அதற்காக தடியடிப்பட்டார் மாணிக் தலா புரட்சியாளர்கள் இவர் உறுப்பினராக இருந்ததால் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் இவர் சேர்க்கப்பட்டாலும் பின்னர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் விடுதலையான பிறகு சுஷில் சந்திரா கொல்கத்தாவில் நடைபெற்ற பாலியா காட் ரெய்டில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பிப்ரவரியில் நெரோட்டல் ஹால்டாரின் எனும் போலீசிற்கு தகவல் அளிப்பவரின் படுகொலையிலும் அவருக்கு தொடர்பு இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மே மூன்றாம் தேதி நாடியா என்ற இடத்தில் ஹாலில் பூல் ரெய்டில் அவர் பங்கு கொண்டார் அங்கே இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்களும் சில போலீசாரும் அவரை தடுத்து நிறுத்த முயன்றனர் போலீசாருடன் நடந்த மோதலில் சுஷில் சந்திரா சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே மூன்றாம் தேதி தன்னுயிரை தியாகம் செய்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் ஜெகதீஷ் சந்திரராய் அவர்களையும் இங்கே நாம் நினைவு கூர்ந்திட வேண்டும் டேரா இஸ்மாயில் கானின் வீட்டில் குடியிருந்தவர் வடமேற்கு எல்லை மாகாணத்தைச் சேர்ந்தவர் அவர் டெல்லி வந்து புரட்சிகர இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே மூன்றாம் தேதியன்று லாகூரை அடுத்த ஷாலிமர் பாக் என்ற இடத்திற்கு அருகில் ஒரு பேருந்தில் நடந்த மோதலில் அவர் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மே மூன்றாம் தேதி பிரிட்டிஷாரால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட கேஷி சந்த் சர்மா என்னும் இந்திய தேசிய படை உறுப்பினரையும் இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவர் டெல்லியைச் சேர்ந்தவர் பர்மிய முன்னணியில் இம்பால் அருகில் சண்டை நடைபெற்ற போது பிரிட்டிஷ் படை வீரர்களால் கைது செய்யப்பட்டவர் கேஷி சந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் பேரரசருக்கு எதிராக போரில் ஈடுபட்டார் என்பதற்காக விசாரிக்கப்பட்டார் கோர்ட் மார்ஷல் அவருக்கு மரண தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மே மூன்றாம் தேதி அன்று டெல்லி ஜெயிலில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த மாபெரும் மண்ணின் மைந்தருக்கு நமது வீர அஞ்சலி வெள்ளையணி வெளியேறு இயக்கத்திலும் லத்தி பகர் கிளர்ச்சியிலும் பங்கெடுத்து கொண்ட தியாகி பகத் ஹெம்பரம் அவர்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஜார்க்கண்டை அடுத்த சந்தல் பர்கானாவில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மே ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மே மூன்றாம் தேதி அன்று ராஜ்மஹால் ஜெயிலில் அவர் மரணமடைந்தார் இந்த மாபெரும் மண்ணின் மைந்தருக்கு நமது வீர வணக்கம்